வெட்டி முடிச்ச குழம்பு உங்களோட எந்த காய்கறெல்லாம் வீட்டில் இருக்கும் அதெல்லாம் பண்ணீங்க நல்லா நீட்டாக கட் பண்ணி வச்சுட்டு அது என்ன பண்ணுன்னா ஒரு கிரேவி மாதிரி அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு மசாலா பண்ணி ரெடி பண்ண போகிறேன். ஸோ அதில் வந்து இந்த வெட்டி வச்சிருக்கிற காயில போட்டு குக் பண்ண வேண்டியது தான் பாக்கி. அருமையாக இருக்குங்க, சூப்பராக இருக்கும், வழக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கிற மாதிரி அந்த குழம்பு மாதிரி இல்லாமல் இந்த வெட்டி முடிச்ச குழம்பு வந்து செமையாக டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அந்த வெட்டி முடிச்ச குழம்பு எப்படி சொல்லலாம் செய்யலாம் சொல்லி பார்க்கலாம். பேனை வச்சுக்கோங்க, பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுறேன். ஸோ அந்த எண்ணெய் வந்து சூடாகிடுச்சுங்க. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம தேங்காய் தூள் போட்டுக்கலாம், மல்லிகை வந்து கொஞ்சம் அதிகமாக இதை சேர்த்துக்கணும், வெந்தயம் கொஞ்சம், சீரகம் வந்து ஒரு கிலோ போட்டுக்கோங்க, ஒரு மிளகு, ஒரு ரெண்டு காஞ்ச மிளகா தூணோட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் காஞ்ச மிளகா சேர்த்துக்கலாம். ஸோ என்ன பண்ணலாம், ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். ஸோ தேங்காய் வந்து நான் சொன்ன மாதிரி ஜஸ்ட் என்ன ஆயிடுச்சுன்னா ஃப்ரை ஆயிடுச்சு, இதே போதுமானது. ஸோ ரொம்ப கலர்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நேரம் ஃப்ரைலாம் பண்ண வேண்டாம். ஸோ இது வந்து இப்போ அரைக்கி கொடுத்துடலாம். இப்போ நம்ம பேன் வந்து ஆல்ரெடி கிட்ட தான் இருக்குங்க, இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம், கருவேப்பிலை ஒரு ரெண்டு பூண்டு எடுத்து நான் கட் பண்ணிக்கிட்டேன், போட்டுடலாம். இந்த வாசனை ஃபீல் ஆகும் இல்லையா, அந்த டைமில் இம்மிடியாக என்ன பண்ணிடலான்னா வெங்காயம் கொட்டிடுவோம், அது கூட தக்காளி கொஞ்சம் வெங்காயம் தக்காளி நல்லா ஃப்ரை ஆகணும். அது பார்த்தீங்கன்னா ரொம்ப மசியக்கூடாது. நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் மசாலாவை சேர்த்துக்கலாம், கொஞ்சம் பேருக்கு மிளகாய் தூள், இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிடலாம், தேங்காய் உப்பு, புளிக்கரசு அது நான் என்ன தரேன்னா சேர்க்கிறேன், அவ்வளோதாங்க. என்ன பண்ணலாம், ஒரு மூடியை போட்டு இந்த மசாலா கொஞ்சம் கொதி வரட்டும். கொதி வந்து இந்த வாசம் வர நேரத்தில் என்ன பண்ணலாம், கத்திரிக்காய் இருக்கு, அவரைக்காய் இருக்குது. ஸோ இதே மாதிரி என்னென்ன காயில் வந்து உங்கள்லேருந்து அவைலபிளோ அதெல்லாம் சேர்த்துக்கலாம். இந்த குழம்பு நல்லா வேகட்டும். ஸோ அதுக்கப்புறம் இந்த காயெல்லாம் வெந்த பிறகு நம்ம எப்படி நினைச்சு டேஸ்ட் பண்ணி என்ன பண்ணலாம்னு பார்க்கலாம். நம்ம சேர்த்த காயெல்லாம் வந்து நல்லா வெந்துடுச்சு. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்க, ஒரு நல்ல நல்லா வச்சுக்கோங்க. இந்த காய் அதில் இந்த வெட்டி முடிச்சு குழம்பு பண்ணோன்னா அவ்வளோ ஒரு இதாக இருக்கும், தோசை இடியாப்பம் ஈவன் ரைஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், அவ்வளோ ஒரு பிரமாதமாக இருக்கும் இந்த வெட்டி முடிச்ச குழம்பு. ஸோ ஃபைனல் நான் சொன்ன அந்த ஃபினிஷிங் இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூள், அது கொஞ்சம் நான் வேணும் அப்படி தூவி விட்றேன். ஸோ இதில் பெருங்காயத்தூள் சேர்த்தாச்சு, நீங்கள் தேவைப்பட்டீங்கன்னா ஒரு பேனில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சம் சீரகம் அதுக்கப்புறம் கருவேப்பில அது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டு கொஞ்சம் தாளித்து அப்படி அதை மேலே ஊற்றி விட்டால் கூட அது இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக பிரமாதமாக இருக்கும். ஓ பிரமாதமாக இருக்குங்க, செம்மையாக இருக்குது, எக்ஸலண்ட். இதுதான் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு கிராமிய ஸ்டைல் குழம்பு. ஸோ இதுதான் வெட்டி மறைச்ச குழம்பு. ஸோ கண்டிப்பாக நோட் பண்ணியிருப்பீங்க, ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்த உடனே எங்களுக்கு வந்து உங்களுடைய ஃபீட்பேக் சொல்லுங்கள். ஃபுட் ஆப்பில் நிறைய ரெசிபிஸ் இருக்குது, லோட்ஸ் ஆஃப் ரெசிபி இருக்குது, அதெல்லாம் பார்த்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஃபுட் ஆப்பில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு இனிமையான ரெசிபியோட சந்திக்கிறேன். அதுவரைக்கும் சைன் அப் பண்ண விஷயம் ராஜ்குணம், லவ் யூ ஆல், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சீ யூ சூன்.